இன்றைக்கி சூப்பரான ஆனால் அதுவும் சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார், அப்புறம் ஒரு பொரியல், அப்புறம் வடை, பாயசம், இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு பிரியாஸ் தமிழ் ரெசிபீஸ். இப்போ வந்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இதில் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு கழுவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கூட சேர்த்துருக்கேன்னா, ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு காய்கறிகள் என்னென்னா, கத்திரிக்காய் 1 சின்ன கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறமா 1 முருங்கைக்காய், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, அதாவது தடியங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காய், அந்த காய் வந்து 1 சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அது வந்து தண்ணியில் ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நான் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ காய் வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதை வந்து சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற தடியங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காய் வந்து வேகட்டும், ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு நல்லா வெந்திருந்துச்சுன்னா கரண்டி வச்சு மசிக்கிறதுக்கே ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். உங்களால் சப்போஸ் கரண்டி வச்சு மசிக்க முடியல அப்படின்னா கீரை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும் பருப்பை. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து இது வீட்லேயே அரைச்சது. நான் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் பொடி நல்லா கரைச்சி விடுங்க, இல்லைன்னா அப்படியே கெட்டி கெட்டியாகிடும். இந்த சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்சது சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி வீட்லேயே அரைக்கிறதுங்கிறது நான் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. இது சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கடாயை அப்படியே அலசி அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி இருக்கு இல்லைங்களா, அதை கரைச்சி அந்த தண்ணியை இப்போ ஊற்றிக்கணும். இப்போ கரைச்சிட்டு நான் வரேன். இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சாச்சு. இப்போ அந்த புளி தண்ணியை அப்படியே சாம்பாரில் ஊற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து நான் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டே காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அது பத்தாது. இப்போ அது அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ 2 அடி வச்சு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே, சாம்பாரை நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சாம்பாருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அடி பிச்சு போட்டுக்கலாம் 2. ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து சாம்பாரை வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் 3 ஸ்பூன் ஊற்றுறேன். அது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த எண்ணெய். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். உளுந்து பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு சும்மா கொஞ்சமாக 7 வெந்தயம் வர வரும் அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 3-4 மிளகு இதனால் பொறிக்கட்டும். பார்த்து வெடிக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை மேலே தெரிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச மிளகாய் இது 2 பிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். 5 சின்ன வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன்.
இப்போ வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு சாம்பார் ரெடி. இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து பருப்பு வடை செய்ய போகிறேன். பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் வந்து பட்டாணி பருப்பு. அது ரெண்டையும் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பருப்பை அரைச்சிக்கணும். அரைக்கும் போது அது கூட என்னென்ன போடுறங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வடைக்கு அரைக்க போகிறோம். அது கூட என்னென்ன போடலாம்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஆறு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு. இப்போ நான் ஊற வச்ச கடலைப்பருப்பில் கொஞ்சம் கடலைப்பருப்பு மட்டும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக. இது வந்து நம்ம வடைக்கு அரைச்சதுக்கப்புறம் அது கூட சேர்க்கணும். இப்போ வந்து பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது இதை வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அரைச்சதை காட்டுறேன் இந்த அளவுக்கு. அதாவது ரொம்ப தண்ணியே ஊற்றலை, நான் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். அதாவது சில பருப்பு அரை பருப்பாக இருக்கும், சில இது நைஸாக அரைஞ்சிருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து வடை நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஆல்ரெடி முழு பருப்பு கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுக்கணும். நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். இப்போ நம்ம வடை போடுறதுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வடை செய்ய போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உருண்டையாக போட்டுட்டு நம்ம வந்து வடை தட்டி போட வேண்டியதான். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நான் வடை போடுறதுக்கு வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து போடலாம். நல்லாயிருக்கு, எண்ணெய் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து வடை மாவு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வச்சு நம்ம இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ப்ரெஸ் பண்ணி வச்சால இப்போ வந்து வடையை போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்த வடையை தட்டிக்கலாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ மெதுவடை போட்டுக்கலாம். இப்படி நம்ம எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாம். வடை எல்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம கரண்டி போடக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடணும். நான் இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பொறுமையாக வேக விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு உள்ளே வரைக்கும் நல்லா வேகும், இல்லைன்னா மேலே வந்திருக்கும் உள்ளே வேகாது. இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்களா. இப்போவே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி வந்து நம்ம சைட்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா சாஃப்டாக நல்லா உள்ள நல்லா வெந்து சூப்பராக வரும். ஓகே, இப்போ வந்து வடை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா, நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வடையும் எடுத்துக்கிறேன். ஓகே, சூப்பராக இப்போ வடையும் நமக்கு ரெடி ஆகியாச்சு. ரெண்டு வாழைக்காய் ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைக்காவை வந்து இந்த தண்டு பகுதியையும் இந்த நுனி இது ரெண்டையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி தோலோடையே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வாழைக்காவை அது உள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம்.
மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் இப்போ இதில் உப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் வாழைக்காய் மட்டும்தான் போட்டு வேக வைக்கிறோம். மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம், வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு நைஃபை நான் அப்படி விட்டு பார்க்குறேன், உள்ளே போகுது. ஓகே, வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே சூடு ஆறட்டும் வாழைக்காய். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை உரிச்சிக்கணும். பார்த்தீங்களா, நல்லா உரிக்க வருது. இந்த அளவுக்கு நல்லா அப்படியே உறிஞ்சி வரும். ஓகே, இந்த அளவுக்கு உரிச்சா போதும். ஒரு லேசாக ஒரு சைடு எடுத்தோம்னாலே அப்படியே மற்ற சைடு எல்லாம் அப்படியே நல்லா உறிஞ்சி வந்துடும். இப்போ உரிச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம இப்போ துருவிக்கலாம். அதுக்கு நான் ஒரு துருவுற பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை துருவிக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக துருவி வருது. அது வாழைக்காய் வேகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொலையாக வேக விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோன்னா அப்படியே கெட்டியாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம துருவிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாமே துருவி வச்சாச்சு. இப்போ வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 7 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில. நாங்கள் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து வாழைக்காய் புட்டு தாளிச்சிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்குது. மற்றபடி வாழைக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கருவேப்பிலை வேண்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வாழைக்காய் புட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அதோடய காரம் நல்லா இறங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இப்போவே வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா வாழைக்காவோட நல்லா இந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா இதாகும், கோட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவுன வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அப்படி நல்லா அப்படி பரட்டி விடணும். அடியிலிருந்து நல்லா அப்படி பரட்டி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு நல்லா ஃபுல் சிம் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போட போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 முடி தேங்காய். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு அரைச்சிட்டு வந்துக்கணும். அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பரபரன்னு திரிச்சுக்கணும். சீரகம் அரைப்படணும், ஆனால் வந்து மையாக அரைப்படணும்னு இல்லை, 1-2 அரைச்சா போதும். இப்போ இந்த அரைச்ச தேங்காவை நம்ம அப்படியே வாழைக்காவோட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தேங்காவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். அடுப்பு நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது தேங்காயோட பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ வந்து தேங்காய் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஓகே, நமக்கு சூப்பராக வாழைக்காய் புட்டு ரெடி ஆகியாச்சு. ஓகே, இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வெல்லம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கு நம்ம முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ எப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவை வந்து வறுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவை, இதை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் இல்லை, இந்த ரவையை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும், அந்த வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ரவை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தம்பளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன். இது வந்து ரவை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். குக்கர் வந்து ரெண்டு விசில் அடித்து முடிச்சிருச்சு, ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஓகே, சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சக்கரை பாகு அதை சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு ஊற்றினதுக்கப்புறம் நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஓகே, இது வந்து இப்போ நல்லா வெள்ளைப்பாகோட நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் போதே நான் ஒரு கால் லிட்ரு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆறின பால், அதாவது சூடான பால் ஊற்றக்கூடாது. சூடான பால் ஊற்றுறீங்கன்னா திரிஞ்சிரும். அதனால் காய்ச்சி ஆறின பால் ஒரு கால் லிட்ரு அளவுக்கு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா பாயசம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை தாளித்து ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பார்த்திங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திராட்சைலாம் அப்படியே நல்லா புஸ்ஸுன்னு ஊதி வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம பாயாசத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். சாம்பார், சாதம், அதுக்கப்புறமா வாழைக்காய் புட்டு, பருப்பு வடை, ஸ்வீட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை பாயாசம். பார்த்திங்களா, இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எதாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.